ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்றைக்கி 22/2/2019 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை. கமாடிட்டி மார்க்கெட்டில் நாம் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக இன்றைக்கி ட்ரேடிங்க்கும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு, ஏஷியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். யுஎஸ் மார்க்கெட் 29 புள்ளிகள் டவுனாகவும், யூரோப்பியன் மார்க்கெட்டில் எஃப்டிஎஸ்சி மைனஸ் ஆகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது தற்சமயம் கமாடிட்டிஸ் குளோபல் வைஸில் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறது. கோல்டு 0.02% டவுன் ஆகவும், சில்வர் 0.05% டவுன் ஆகவும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. 1325 அப்படிங்கிற லெவல்லையும், சில்வர் 15.76 அப்படிங்கிற லெவலையும். அதே மாதிரி க்ரூட் ஆயில் 0.12% டவுனில் 56.75 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. பிரெண்ட் ஆயில் 66.87 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. அதே மாதிரி ஜிங்கு, லெட்டு, நிக்கல், காப்பர் எல்லாமே, அலுமினியம் எல்லாமே இன்றைக்கி குளோபல் வைஸில் டவுனில் ட்ரேட் ஆகிட்ருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இந்திய கமாடிட்டிஸ் ஓப்பன் ஆகி கோல்டு, சில்வர், க்ரூட், அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாமே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும், நேச்சுரல் கேஸ் மட்டும் 0.05%, அதாவது 0.10 புள்ளிகள் உயர்ந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நாம் இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு 10 பைசா குறைந்து 71.13 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய டேட்டாஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபாரெக்ஸ் கேலண்டரில் இன்றைக்கி February 22 கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டா, யூரோப்பில் ஜெர்மன் ஃபைனல் GDP, அதுக்கப்புறமா ஜெர்மன் இன்ஃபர்மேஷன் பிஸ்னஸ் கிளைமேட் இருக்குது. அடுத்து GBP-யில் CBI ரியலைஸ்டு சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி யூரோப்பில் பெல்கியன் NBB பிஸ்னஸ் கிளைமேட் டேட்டா இருக்குது. அடுத்து CAD-யில் ரீட்டைல் சேல்ஸ் மந்த் ஆன் மந்த் டேட்டா இருக்குது. அதே மாதிரி USD-யில் பார்க்கும்போது ஃபெடரல் மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட் இருக்குது. USD FOMC மெம்பர் ஸ்பீக்ஸ் இருக்குது, FOMC மெம்பர் புல்லட் ஸ்பீக்ஸ் இருக்குது, அடுத்தது குவாரலஸ் ஸ்பீக்ஸ் இருக்குது, அடுத்து மெம்பர் வில்லியம் ஸ்பீக்ஸ் இருக்குது FOMC-யில். ஸோ இதெல்லாம் நம்ம கமாடிட்டியில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய டேட்டாஸாக இருக்குது. ஸோ குளோபல் வைஸில் இருக்கிற டேட்டாஸை பொறுத்து கமாடிட்டிஸில் சில வாலட்டாலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம இன்னும் டீட்டெயில்டாக தனியாக பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இன்றைக்கி நமக்கு தேவை ட்ரெண்டு எப்படி இருக்கும், அதில் நாம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிவோட் லெவல்ஸை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி அலுமினியம் 131.43 அப்படிங்கிற லெவலில், 131.96 அப்படிங்கிற லெவலில் வந்து முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அலுமினியத்தில் இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் 130.56, காப்பர் 439.58 அப்படிங்கிற லெவலில், 445.36 மேலே போச்சுன்னா நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலை பார்க்கலாம். ஒரே ஒரு செகண்ட். இப்போ நம்ம கமாடிட்டிஸ்க்கான பிவோட் லெவல்ஸை பார்க்கலாம். 22 காப்பரை பொறுத்த வரைக்கும் 455.5 அப்படிங்கிற லெவலில், 453 மேலே முதல் சப்போர்ட் இருக்குது, 451 கீழே செகண்ட் சப்போர்ட், 449 கீழே தேர்ட் சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 457 மேலே முதல் ரெசிஸ்டன்ஸ், அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 459, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 461. க்ரூடாயில் 4071 அப்படிங்கிற லெவலில் முதல் சப்போர்ட் 4032, செகண்ட் சப்போர்ட் 4003, தேர்ட் சப்போர்ட் 3964, ரெசிஸ்டன்ஸ் 4100, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 4139, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 4168. கோல்டு 33555 அப்படிங்கிற லெவலில், 33311 கீழே முதல் சப்போர்ட் இருக்குது, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 33173, தேர்ட் சப்போர்ட் வந்து 32929, ரெசிஸ்டன்ஸ் 33693, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 33937, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 34075, சில்வர் 40282 அப்படிங்கிற லெவலில்,
40,000 ஏழுக்கு மேலே 40,000 கீழே சப்போர்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 39,851 தேர்ட் சப்போர்ட், 39,576 ரெசிஸ்டன்ஸ், 40,438 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 40,713 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், 40,869 லெட்டு 145.8 அப்படிங்கிற லெவலில், 144.9 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட் இருக்குது, 147.5 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 911 அப்படிங்கிற லெவலில் நிக்கல், 905 கீழே சப்போர்ட்டும் 917 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஜிங்க்கு 192 அப்படிங்கிற லெவலில், 190.6 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும் 193.5 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 190.50 அப்படிங்கிற லெவலில், 188.7 கீழே சப்போர்ட்டும் 193.4 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அலுமினியம் 133.8 அப்படிங்கிற லெவலில், 132.8 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும் 135.6 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கி கமாடிட்டிஸில் நாம் கவனிக்க வேண்டிய பிவோட் பாயிண்ட்ஸ் இந்த லெவல் தான். ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் கமாடிட்டி பற்றின அப்டேட்டடான தகவல்கள் ப்ளஸ் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பிவோட் லெவல்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கமாடிட்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற தேவைகள் உங்களுக்கு இருந்தால் அதுலேயும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.